இதை கொஞ்சம் கிளியர் பண்ண சொல்லுங்க. சொல்றதுனால நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு தானே மரியாதை, இதுல என்ன இருக்கு பாலிடிக்ஸ்? சோ கொஞ்சம் நல்லா நீட்டா மெயின்டைன் பண்ணுங்க சார், பாப்போம் அடுத்த வாரம் வருவேன், நல்லபடியா இருந்ததுன்னா ஓகே. சென்னையில இருக்கக்கூடிய மெரினா பீச் ரொம்ப அசுத்தமா இருக்கிறதாகவும், பிளாஸ்டிக் பாட்டில்கள் குப்பைகள் மாதிரியான அசுத்தங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னும் பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் தன்னோட எக்ஸ் வலைதள பதிவுல ஒரு பதிவிட்டிருக்காரு. வேர்ல்டுல வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஸ்வச் பாரத் பிரதமர் எவ்வளவோ பண்ணிட்டு இருக்காரு, பட் நம்ம இந்த அளவுக்கு தான் வந்து பீச்சை வந்து மேனேஜ் பண்றோம். சோ இன்டர்நேஷனல் டிராவல்ஸ் வரக்கூடிய இடம் இதெல்லாம் பார்த்தா என்ன நினைச்சுப்பாங்க? அதுல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை டாக் பண்ணி உலகத்திலேயே ரெண்டாவது நீளமான பீச்சான மெரினா பீச் இவ்வளவு அசுத்தமா இருக்கிறத கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்வச் பாரத் திட்டம் மாதிரியான பல திட்டங்களை இந்த மாதிரி தூய்மையான இந்தியாவை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக அறிமுகப்படுத்தியிருக்காரு. அப்படி இருந்தும் கூட தமிழ்நாட்டுல அதை சரியா செய்யறதில்ல அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. பல கோடி சுற்றுலா பயணிகள் வர்ற மெரினா பீச் இவ்வளவு அசுத்தமா இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய இழுக்கு அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதனால மெரினா பீச்சை ரொம்ப சீக்கிரமா சுத்தம் செய்யணும், அதை கண்டிப்பா நம்ம கிளீனா வச்சுக்கணும், அதுக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கணும் அப்படின்னு அவர் வலியுறுத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம பல மக்கள் காலை நேரங்கள்ல நடைபயிற்சி மேற்கொள்றதுக்கும் மெரினா பீச்சை பயன்படுத்துறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த பீச் இவ்வளவு அசுத்தமா இருந்தது அப்படின்னா மக்களோட பயன்பாட்டிற்கு அது பெரிய அளவுல இடைஞ்சலா இருக்கும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னும் சில வாரங்கள்ல திருப்பியும் இந்த பீச்சுக்கு வந்து அப்பவும் ஒருவேளை இது சுத்தம் செஞ்சிருந்தா முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தா அதையும் நான் கண்டிப்பா பதிவிடுவேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த ஒரு காணொலி அப்படிங்கறது சமூக வலைதளங்கள்ல இப்போ வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. மெரினா பீச்சினுடைய இந்த நிலையை குறித்து நிறைய பேரு சமூக ஆர்வலர்கள் எல்லாம் பேசிட்டு இருந்த சூழ்நிலையில பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி அதை குறித்து பேசிருக்கிறதுனால பாஜக நிர்வாகிகள் பலரும் அதை அவங்களோட வலைதள பக்கங்கள்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், உலகத்திலேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பீச் நம்மளுடைய மெரினா பீச், இதை இந்த அளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றதுனே தெரியல, வேர்ல்டில் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸு ஸ்வச் பாரத் பிரதமர் எவ்வளவோ பண்ணிட்டு இருக்காரு, பட் நம்ம இந்த அளவுக்கு தான் வந்து பீச்சை வந்து மேனேஜ் பண்ணுறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் டிராவல்ஸ் வரக்கூடிய இடம் இதெல்லாம் பார்த்தா என்ன நினச்சிப்பாங்க பாருங்க. பாட்டில் லோடு. ஸோ கார்பரேஷனுக்கு சொல்லி இதை கொஞ்சம் கிளியர் பண்ண சொல்லுங்க. சொல்றதுனால நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு தானே மரியாதை, இதில் என்ன இருக்கு பாலிடிக்ஸ்? ஸோ கொஞ்சம் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் சார், பார்ப்போம் அடுத்த வாரம் வருவேன், நல்லபடியாக இருந்ததுன்னா ஓகே, இல்லை திருப்பி ஒரு வீடியோ போடுங்க. எங்கே பார்த்தாலும் பாட்டில் ஓடுங்க, இவங்க க்ளீன் பண்ணாலும் அது வந்து இதெல்லாம் எடுக்க முடியல அந்த மிஷினால, இதெல்லாம் க்ளீன் பண்ண ட்ராக்கு. எங்கே பார்த்தாலும் பாட்டில் ஓடு, இதெல்லாம் வந்து பப்ளிக் நடக்கிற இடம் பார்க்கலாம். இப்போ நான் வந்து பாருங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க, இப்போ பாருங்க.